ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் இந்த அழகான எம்ப்ராய்ட்ரி எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு பார்ப்போம். பீட் ஒர்க், கொஞ்சம் த்ரெட் ஒர்க் இதெல்லாம் சேர்த்து பட்டு சாரீக்கு உள்ள ப்ளவுஸ் அதை எப்படி டிசைன் பண்ணேன், எப்படி ஈஸியாக பண்ணுறது எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் இதை ஈஸியாக பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டிச் ப்ளவுஸ், இந்த பட்டு சாரீக்குள்ள மேட்சிங் ப்ளவுஸ் இது. ஸோ பல்லுல இருக்கிற கலர், இதில் வந்து ஆல்ரெடி லேஸ் வந்து தைச்சிருந்தது, கோல்டன் லேஸ். அதாவது தைச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், நெக்கில் ஸ்லீவில் எல்லாமே அந்தமாரி ஒரு தின் லேஸ் வந்து தைச்சிருந்தது. ஸோ அதுக்கு மேலே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த சாரீயில் வந்து ஒரு டபுள் ஷேட் இருக்குது, கிரே வித் ப்ளூ கலரில். ஸோ நான் இதில் வந்து பேஸில் இருக்கிற கிரே கலர் மட்டும் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து லைட் ஷேட் எடுத்துக்கிறேன், அப்போ தான் இதில் ஒர்க் பண்ணும்போது தெரியும். 7 நம்பர் நீடில் எடுத்துக்கிறேன், 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்து பண்ண போகிறேன். இப்போ அதோட இந்தமாரி 3 mm ரவுண்ட் பீட்ஸ், அப்புறம் 4 mm வீட் பீடு, அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ். இது வந்து ப்ரிசர்வ் ப்ராண்ட் எடுத்துருக்கிறேன், ஸோ அது நல்லா கருக்காமல் நல்லாயிருக்கும். அது எடுத்துருக்குறேன். இப்போ இந்தமாரி ரவுண்ட் பீட்ஸ்லாம் இந்தமாரி பஞ்சஸில் கிடைக்கும், நீங்கள் அதை பார்த்து தான் வாங்க முடியும், இதுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்தமாரி வீட் பீடும் பஞ்சஸில் கிடைக்கும், அதை நீங்கள் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், அதை பார்த்து நீங்கள் வாங்குங்க. இந்த மாதிரி ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில், நம்ம வந்து ஃபுல்லாக டிசைன் இதை வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம், இதுவும் வாங்கிக்கோங்க. ஸோ அதோட இந்த கோல்டன் பீட்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட், அதுக்கு 10 நம்பர் நீடில் இதை எடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதுக்கு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவில் கொஞ்சம் என்ன புட்டாஸ் மாதிரி பண்ணலான்ட்டு, எப்படி சாரியில் இந்தமாரி ஒரு லாங் கோடு கோடாக வர மாதிரி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் ஃப்ளோரல் பேட்டர்ன் ப்ளவுஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இதில் ஜரி த்ரெட்டு வர்றதுனால நம்ம ஜரி த்ரெட்டுக்கு பதிலாக கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லுக் கொண்டு வரப்போகிறோம். ஸோ இது டார்க் ஒரு கோல்டு லேஸ் இருக்கிறதுனால, ஸோ அந்த அதை விட நமக்கு நம்ம ஒர்க்கும் நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கோல்டன் பீட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். இந்தமாரி சென்டர் கரெக்டாக நல்லா அழுத்தி விட்டு அது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்லீவோட இந்தமாரி லென்த் மெஷர் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்த்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பார்த்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இது புட்டீஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு நடுவுலையும் ஒரு டாட், ஈக்குவலாக அந்த இதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தமாரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் வரையலாம். ஸோ டிசைன் வரைகிறதுக்கு இந்தமாரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு வி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வி, அந்த நம்ம வந்து வீட் பீடு 4 mm யூஸ் பண்ணுறதுனால அது 4 mm அளவுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் வர மாதிரி, 2 ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு மேலே ஒரு சின்ன கோடு, இதெல்லாமே 4 mm அளவுக்கு வர மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு அது அந்த வீட் பீடோட லென்த்தை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வீட் பீடும் கிடைக்குது, எது வேணுமோ வாங்கிக்கலாம். நான் ரொம்ப சின்னது 4 mm வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புட்டாக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இது ஆல் ஓவர் ஸ்லீவில் அங்கங்கே வர மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்துலேயே நான் போட்டிருக்கேன், ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். Thank you.
ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆல் ஓவர் ஸ்லீவ்ஸில் இந்தமாரி புட்டாஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பிளவுஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரைகிற மாதிரி இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் வரைகிறதுக்குன்னா நமக்கு ட்ரேசிங் பேப்பர் வச்சு தான் வரைய முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ ஹேண்டிலே வரைஞ்சிடலாம். இப்போ இது வந்து எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணுற ஒர்க்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்குவோம். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் நூல் எடுத்துருக்கிறேன். லேசி டேசி ஸ்ட்ரிச் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, ஒரு பாயிண்டில் இந்தமாரி நீடில் எடுத்துட்டு அதே பாயிண்ட்லேருந்து நமக்கு எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு நீடில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செயின் கிடைக்கும். நீடில் சுற்றி நூல் வரணும். அப்புறம் அதை பக்கத்துலேயே வெளியில் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு நான் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு எடுக்கிறேன் அப்படியே கண்டினியூஸாக. ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ரோக்கில் இந்த மாதிரி எடுங்க. ஸோ அந்த வி பார்ட்டையும் இதே லேசி டேசி வச்சு போட்டுக்கணும். ஸோ அந்த மிடில் இருக்கிறது நம்ம கோல்டன் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம்ல அதே அளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்டுங்கிறதுனால பிசர் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃப்ரேம் வைக்கணும்லாம் தேவையில்லை, ஈஸியாக கையிலே பிடிச்சிட்டே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த நூலை பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா பிசர் இல்லாமல் வரும் உங்களுக்கு. இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ நூல் வந்து. இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் இருக்கிற போர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது பேக்கில் இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே நூலை விட்டு ரெண்டு தடவை நாட் போட்டுட்டு நாட்கிட்டே கட் பண்ணாமல் ஒரு தடவை ஊசியை இந்த லைனிங் கிளாத்துக்குள்ளே கொடுத்து இழுத்திங்கன்னா அந்த நாட் கூட கொஞ்சம் லைனிங் கிளாத்துக்குள்ளே போயிடும். ஸோ நீட்டாகிடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோல்டன் பீட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வி இருக்குல்ல அந்த பார்ட்டில் ரெண்டு வீட் பீட் எடுத்துக்கலாம். 4 mm வீட் பீடு அது ரெண்டு ஒன்றா எடுத்து கோர்த்துக்கோங்க ஊசியில். இதுக்கு 10 நம்பர் நீடில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சுகர் பீட்ஸ்க்காக 10 mm எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டு இதை இதுமாரி ஊசியில் கோர்த்துட்டு நம்ம ஃப்ளை ஸ்டிச் பண்ணுவோம்ல அது மெத்தடில் வியோட இன்னொரு பார்ட்டிலருந்து மிடிலுக்கு இந்தமாரி நீடில் எடுங்க. எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா இது ரெண்டும் இந்தமாரி வி மாரி ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் வெளியில் லாக் பண்ணிவிட்டு இப்போ நடுவில் நீடில் எடுக்கிறேன். நடுவில் வந்து இந்த 3 mm ரவுண்ட் பீடு ஒன்று வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே இப்படி ஊசியை வெளியில் எடுங்க. எடுத்துட்டு இந்த பீடுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன். இந்த 3 mm எனக்கு 8 பீட்ஸ் கரெக்டாக இருந்தது. இது வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் நம்பர் ஆஃப் பீட்ஸ் எல்லாம். இப்போ எனக்கு வந்து இதுக்கு கரெக்டாக 8 பீட்ஸ் கரெக்டாக இருந்தது. சுகர் பீட்ஸ் இதோட சின்ன பீட்ஸும் கிடைக்குது, இதோட கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் பீட்ஸை கூடவோ குறைச்சோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இன்னொரு ஆப்போசிட் சைடில் அந்த நீடில் எடுத்துகிட்டு இப்படி பண்ணால் ஒரு ரவுண்டாக ஃபார்ம் ஆயிரும். அது பக்கத்துலேயே வெளியில் இதுமாரி லாக் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது 4 பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாஷ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு. எப்போதுமே இந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வராது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதுதான் நம்ம ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணுறதுக்கு உள்ள இது. எப்போதுமே இந்த பீட்ஸ் எல்லாம் விழுகாது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், 4 சைட்ஸ் இதை வந்து நான் நல்லா லாக் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிற வி போர்ஷன். ஸோ அதுவும்
ஃப்ளை ஸ்டிச் மெத்தடில் ரெண்டு இதை எடுத்துகிட்டு வீட் பீடு. இதுக்கு தான் அந்த 4 mm அளவுக்கே நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பீட் அளவு சைஸ் கிடைக்குதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இது வீட் பீட் வந்து ட்ராப் ஷேப்லேயும் கிடைக்கிது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு சிங்கிள் சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஆனால் இது இந்த கோல்டன் த்ரெட் ஒர்க் ரெண்டும் சேரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு எலிகண்ட் லுக் இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸியாக இது செஞ்சிடலாம். பின்னாடியும் ஃபுல்லாக த்ரெட் தான் உங்களுக்கு தெரியும், அதனால அது ரொம்ப அழுத்தாது உங்களுக்கு போட்டுக்கும் போது. இந்த ப்ளவுஸ் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கணும். பாருங்கள் பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நூல். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் அதில் வந்து த்ரெட் ஒர்க் இருக்கிற போர்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தமாரி ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி ஸ்லீவ்ஸில் பண்ணியிருக்கிற மாதிரி பேட்டர்ன்லேயே நெக்லையும் டிசைன் பண்ணலாம். நெக்லைனை ஒட்டி ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதுவும் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா புட்டாஸும் இதேமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் சென்டரில் இந்தமாரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இந்த 4 mm ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சோம்ல விவியாக, ஸோ அதே மாதிரி 3 தடவை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சர்க்கிள், 3 தடவை இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே அதை ஒட்டியே இந்தமாரி வரைஞ்சிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நான் சென்டர்லேருந்து ஆரம்பித்து ரைட் சைடில் ஸ்ட்ரோக்ஸ் மேல் நோக்கி போகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இப்படி மேல் நோக்கி வர மாதிரி பார்த்துட்டு லாஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரெயிட் லைனாக அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்ட்ரோக்ஸ் மேல் நோக்கி போகிற மாதிரி, ஸோ அதே மாதிரி இங்கேயும் வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வரைஞ்சிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்லாம் நான் லேசி டேசியில் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இந்த சர்க்கிள் பக்கத்தில் இருக்கிறதும் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பக்கமும் லேசி டேசி வர மாதிரி பார்த்துக்கணும், இடையில பீட்ஸ். ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவாக பீட்ஸ் சர்க்கிள் அப்படி வரும். பாருங்கள் இப்போ லாஸ்ட்டு ஒரு சிங்கிள் பீட், அப்புறம்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். சேம் நம்ம ஸ்லீவ்ஸில் பண்ண அதே மெத்தடு தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை ஒரு திக்காக ஒரு லேஸ்க்கு பக்கத்தில் ஒரு த்ரெட் ஒர்க், சிம்பிளாக இது மட்டுமே நீங்கள் பண்ணாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ்ஸில் ஒரு லைன், நெக்கில் ஒரு லைன், எந்த கலர் காம்பினேஷன்லேயும் இந்த கோல்டன் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா த்ரெட் வேறு கலர் கோல்டன் அதோட சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைன் நீங்கள் எந்த ப்ளவுஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. பின்னாடி பாருங்கள், இவ்வளோதாங்க உங்களுக்கு நூல் தெரியும். மோஸ்ட்லி நம்ம அந்த லைனிங் கிளாத்துக்குள்ள வர மாதிரியே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் மார்க் நெக் லைன் ஸ்லீவ் லைன்லாம் மார்க் பண்ணிவிட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் இல்லாதவங்க ஒரு பார்டருக்கு வந்து ஒரு சிங்கிள் லைனில் பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். ஒரு சிங்கிள் 3 mm ஒரு சிங்கிள் லைன் பீட் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமும் பண்ணலாம். சிங்கிள் லைன் பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன், நீங்கள் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.